ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து எப்படி ஒரு எஃப்டி வந்து ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து அம்மா பேரில் நான் இந்த பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பேங்க்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கூகுள் போயிட்டு ஈக்விட்டாஸ் பேங்க்னு போட்டுக்கோங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பர்சனல் இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர்ல லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல வந்து பர்சனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூவாக யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் இங்கே வந்து ஆப்ஷன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் ஐடி வந்து நான் மறந்துட்டேன், அதனால இந்த ஃபர்கெட் யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டீட்டெயில்ஸ் மூலமாக நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணலாம், இல்லைனா செக்யூரிட்டி குவஸ்டின்ஸ் மூலமாக நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், இல்லைனா டெபிட் கார்டு மூலமாக நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி கேட்குது, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, இமெயில் ஐடியெல்லாம் கேட்குது. இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி வந்து உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வருது, அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து இந்த ஐடி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓடிபி மட்டும் பத்தாது, கேப்சா கோடும் நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி சென்ட் டு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்னு காமிக்குது, நம்ம அது மூலமாக நம்ம வந்து இதில் லாகின் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லாகின் வந்து பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 41,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 41,000 யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது, டெபாசிட்ஸ்னு தனியாக ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. இப்போ நம்ம டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க டெபாசிட் எல்லாமே காமிக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஓப்பன் டெபாசிட்னு, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஆர் ஆர்டி வில் பி புக்டு இன் த சேம் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆஸ் தட் ஆஃப் த சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது பொருந்தும். மிஸ்டர் ஏ இஸ் த ப்ரைமரி ஹோல்டர் அண்ட் மிஸ்டர் பி இஸ் த செகண்டரி ஹோல்டர் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால், then even if FDR RD is booked by Mr. B, the holding pattern as per the savings account only will apply for the FDR RD. அதாவது அந்த அக்கௌண்ட்டோட ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களோட எஃப்டி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அக்ரீசன் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் டைப்பில் ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ப்ராடக்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ன்றது நார்மலாகவே வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏஜ் வந்து ஆல்ரெடி அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா. இப்போ இந்த ப்ராடக்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஏஜ் பொறுத்த வரையும் சீனியர் சிட்டிசன் கீழே தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அதில் குவார்ட்டர்லி பே அவுட் எஃப்டி, அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பே அவுட் எஃப்டி எல்லாம் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 888 days இல்லைனா 444 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டி வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பே அவுட் வந்து இருக்குது, அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மினிமம் 1,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் இந்த அளவுக்குமே நம்ம எஃப்டி வந்து போட முடியும். ஸோ மினிமம் 10-year 444 days மேக்ஸிமம் 10-year 888 days வரையுமே நம்மளால் எஃப்டி போட முடியும். இப்போ இதில் டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 41,000 போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கூட காமிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெனியூவல் பிரின்சிபல் அண்ட் ரிடீம் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது, அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பிரின்சிபல் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வரும். இது ஆட்டோ டிடம்ஷன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எஃப்டி முடிஞ்ச உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்துடும்.
ஸோ அது எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் டென்யூர் சூஸ் பண்ணணும். ஸோ டென்யூரில் வந்து பார்த்தீங்கன்னா 888 days வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ கேல்குலேட் மெச்சூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேல்குலேட் மெச்சூரிட்டி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் 41,000 தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம மந்த்லி பே அவுட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து இருக்குது. ஸோ இந்த பேங்க்கை பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா இந்த டென்யூரில் வந்து 9% இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ நாமினி ரெக்குவயர்டா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்க. ஸோ எஸ்ன்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வில் பி சேம் அஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ஃபார் மந்த்லி அண்ட் குவார்டர்லி பே அவுட் எஃப்டிஸ். இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கோட் ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அது தெரியாத பட்சத்தில் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. ஸோ நாமினி ரெக்குவயர்ட் எஸ் கொடுத்துட்டு நான் ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது என்ன போட போகிறீங்கன்னு. ஒருவேளை உங்களுக்கு டெபாசிட் ரேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸ் கிளிக் கியர்னு, அதை கிளிக் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த பேங்க்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 0.5% வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 444 days வந்து 9% கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு 888 days பார்த்தீங்கன்னா 9% வந்து கிடைக்கும். அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து எதில் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃப்டி போட்டுக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்ஃபார்ம் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ அம்மா பேரில் வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால நாமினியில் வந்து என்னுடைய பேர் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்து போய்க்கலாம். ஸோ இதில் போயிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நாமினி ரிலேஷன்ஷிப் வந்து கேட்குது. ஸோ நான் சன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நாமினி இமெயில், நாமினி மொபைல் இதெல்லாம் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நாமினி இமெயில், இந்த மொபைல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு அப்புறமா நாமினியோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நாமினியோட அட்ரஸ் வந்து பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் அட்ரஸோட சேமாக இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே நாமினி நேம் ஆன் எஃப்டிஆர் ஆர்டி அட்வைஸ்னு நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், இல்லைனா டிஸ்பிளே ஆகாது. அதனால் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாமினி அட்ரஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தா போதும். ஸோ நாமினி அட்ரஸ் சேம் அஸ் பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் அட்ரஸ்னு நான் வந்து கொடுத்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தா போதும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம்னு சொல்லிட்டு எந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் போக போகுது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் நம்பர் வந்து இது நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும். இதில் அந்த நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட காமிக்குது. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்தா போதும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி மூலமாக நீங்கள் இந்த எஃப்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு வருது.
ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு கூட காமிச்சிடுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும் எவ்வளோ டெபாசிட் வந்து பண்ணியிருக்கோம், டேட் ஆஃப் மெச்சூரிட்டி என்ன, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் என்ன, எல்லாமே வந்து காமிக்குது, சக்ஸஸ்னு காமிக்குது. இப்போ இந்த டவுன்லோட் அட்வைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும், அதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ இந்த டெபாசிட் அட்வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெனியூவல் பிரின்சிபல் அண்ட் ரிடீம் இன்ட்ரெஸ்ட்னு வந்து தப்பாக வந்து வந்துடுச்சு. இதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சப்மிட்னு கொடுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெபாசிட்டும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. அதில் மேனேஜ் டிபாசிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடீம் டெபாசிட்னு இருக்குது, அப்டேட் மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, டவுன்லோட் அட்வைஸ் வந்து இருக்குது. இதில் அப்டேட் மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கிளிக் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்டோ ரெனியூவலில் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஆட்டோ ரிடம்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். ஸோ சப்மிட் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்குது, கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸோ மெச்சூரிட்டி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது, இப்போ டன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ் டெபாசிட்டில் போயிட்டு டவுன்லோட் அட்வைஸ் கொடுத்துப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் கூட பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு இந்த ஈக்விட்டாஸ் பேங்க்ல வந்து எஃப்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எதிர்ப்பு பெற நம்ம சேனலுக்குள்ள இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென் ஹாவ் அ கிரேட் டே. பை பை.